நூற்றாண்டின் தமிழக வரலாறாக இருப்பவர். தமிழ் மொழி உரிமைக்காக போராடியவர். 20ஆம் நூற்றாண்டின் கவிஞராகவும் ஆராய்ச்சியாளராகவும் திகழ்பவர் என்கிற சிறப்புகளை எல்லாம் தன்னகத்தே கொண்டவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். நாகர்கோவிலுக்கு அருகே உள்ள தேரூரில் பிறந்த இவர் தனது தொடக்க கல்வியை தேரூர் ஆரம்ப பள்ளியிலும், உயர்நிலை கல்வியை கோட்டாறு அரசினர் உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார். பள்ளி படிப்பிற்கிடையே திருவாவடுதுறை சாந்தலிங்க தம்புரானிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்த இவர் திருவனந்தபுரம் ஆசிரிய பயிற்சி நிறுவனத்தில் ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்கத்தில் பள்ளி ஆசிரியராகவும் பின்னர் கல்லூரி ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். சுதந்திர போராட்டத்தில் மிதவாதத்தை பெரிதும் ஆதரித்த கவிமணி தனிக்கவிதைகளுடன் புகழ்பெற்ற அந்நிய மொழி படைப்புகளையும் தமிழில் மொழிபெயர்த்தார். ஆராய்ச்சி துறையில் தனது முத்திரையை பதித்த இவர் மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற பெயரில் திறனாய்வு கட்டுரையை எழுதினார். சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியாளராக பணிபுரிந்த இவர் கம்பராமாயணம் நவநீத பாட்டியல் போன்ற பல நூல்களின் ஏட்டு பிரதிகளை தொகுத்தார். கள் உண்ணாமை அகிம்சை போன்ற அறநெறிகளை கவிதை வழி உணர்த்தியுள்ள கவிமணி மலரும் மாலையும் ஆசிய ஜோதி உமர்கயாம் பாடல்கள் மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை போன்ற படைப்புகளை எழுதி பெரும் புகழ் பெற்றார். தாழ்த்தப்பட்டவர்கள் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்றிருந்த நிலையை சாடி எழுதியுள்ள கவிமணி சமுதாயத்தில் சாதி பிரிவு ஒரு கேடாக மேலோங்கி இருந்ததைக் கண்டு மனம் நொந்தார். நாமெல்லாம் பாரத தாய் மக்கள் என்று மேடையில் பேசிவிட்டு வாழ்வில் உயர்வு தாழ்வு கற்பிக்கும் மனிதர்களை நோக்கி மனிதர் யாவரும் சரிநிகர் என்று முழங்கினார். இவரது தமிழ் பணியை போற்றும் விதமாக தேரூரில் நினைவு நிலையம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்திய அரசு முத்திரை வெளியிட்டு சிறப்பித்தது. தம் வாழ்நாள் முழுவதையும் தமிழ் பணிக்காகவே அர்ப்பணித்த 20ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் நினைவு தினம் இன்று.